ஒரு தமிழ் இனத்தையே க்ளோஸ் பண்ணுவாங்க. வரலாறே மன்னிக்காது. இது 1.5 லட்சம் தமிழர்களுடைய ஆன்மா வந்து மன்னிக்கவே மன்னிக்காது. தமிழ் இனத்தையே கொண்டுட்டு இன்றைக்கி வந்து தமிழன் தமிழன் பேசினா தமிழை நம்பவே மாட்டான். தேவேந்திர அண்ணா அவர்கள், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்கின்ற அந்த மாபெரும் தத்துவத்தை உலக மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்து அதன் மூலம் 1967 முன்பாக அன்றைக்கிருந்த ஏதோச்சதிகார அரசு, குறிப்பாக காங்கிரஸ் அரசாங்கம் தமிழ்நாட்டை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போயிருந்த நிலையில், தாழ்ந்த தமிழகத்தை ஒரு தலை நிமிர்ந்த ஒரு தமிழகமாக உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு 1967 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்த ஒரு மாபெரும் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எனவே அண்ணாவை பொறுத்தவரை 53 காலம் மறைந்தாலும் இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த உலகம் உள்ளவரை அவருடைய புகழ் என்றைக்குமே நிலைத்திருக்கும். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் பொறுப்பேற்ற பிறகு குறிப்பாக ஒரு யுக்தியை வந்து கையாளுறாங்க இப்போ, அதாவது மக்களை வந்து திசை திருப்புகின்ற ஒரு யுக்தி. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதிகளை அழிவீசிவிட்டு ஒரு வாக்குறுதிகளையும், அதாவது மக்கள் எதிர்பார்க்கின்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. அதான் சொல்லணும், டீட்டெயிலாக சொல்லணும். அது 1000 ரூபா கொடுக்குறது, அதே போல் பெட்ரோல் டீசல் வந்து அதை விலையை குறைக்கணுன்றது, அதெல்லாம் குறைக்கிறது. பொங்கல் கிஃப்ட்டு 2500 ரூபா நாங்கள் கொடுத்தோம், ஒரு 3000 ரூபா 5000 ரூபா கொடுத்துருக்கலாம். அதே போல் வந்து கேஸ் மானியம், அதே போன்ற இந்த நீட்டு, இந்த மாதிரி இந்த தேவையில்லாத நீட்டு தமிழ்நாட்டுக்கு, அது எங்களுக்கு தான் சூட்சமாக தெரியும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி மோசடியான மக்களுக்கு வாக்குறுதி, நம்பிக்கை மோசடி. அந்த நம்பிக்கை மோசடிக்கு இன்றைக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆளாகியிருக்கிற நிலையில் மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாத ஒரு இயலாமை, அதை மறக்கடிக்கணும். ஏன்னா அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மறக்கடிக்கிறதுக்கு ரைடுன்ற பொறுவையில் ஒரு ஊடகங்கள் வந்து அதை பற்றியே பேசணும், தமிழ்நாட்டு மக்கள் அதை பற்றியே பேசணும்னு சொல்லிட்டு கழக முன்னோடிகள், முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போடுறது, அது ஒரு யுக்தி. அது இரண்டாவது யுக்தி என்னென்னா, தேர்தல் காலத்தில் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தமிழினம் அதே போன்று சமூக நீதி எடுத்துக்காங்க. இவங்களுக்கு என்ன இந்த ரெண்டு விஷயத்தில் சொல்கிறதுக்கு ஒரு யோகியது இருக்குது, ஒரு அருகது இருக்குது, ஒரு தகுதி இருக்குது. தமிழினத்தை 1.5 லட்சம் பேரை வந்து முள்ளி வாய்க்காலில் படுகொலை செஞ்சாங்க. இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு 6வது ஓடுவாக ஈழத்தமிழர்கள் மட்டுமில்லை, உலக தமிழர்கள் மத்தியில் அத்தனை பேருமே இன்றைக்கு 6வது ஓடுவாக இன்றைக்கு வந்து ஒவ்வொரு இன்றைக்கு தமிழன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி செத்து கொண்டிருக்கிற நிலைமை இன்றைக்கி வந்து தமிழினத்துக்கு ஏற்பட்டது யார்? அன்றைக்கி திமுக காங்கிரஸ் தானே அன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் அதே போன்று சமூக நீதினு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி சமூக நீதிக்கு ஆபத்தை இன்றைக்கி, அதெல்லாம் நாங்கள் வந்து பாதுகாப்பு ஏற்படுத்தி வச்சுருக்கோம். நாங்கள் 1900 புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 50% பிற்படுத்தப்பட்டவருக்கு அன்றைக்கி ஆக்கினார். அன்றைக்கி யார் உருவாக்குறது, பிற்படுத்தப்பட்டவருக்கு 50% இடஒதுக்கீடு சொல்லிவிட்டு, அதே போல் வந்து ஆதி திராவிடர்களுக்கும் பழங்குடியினருக்கும் அதே போன்று 18% அன்றைக்கி உருவாக்கப்பட்டது. அன்றைக்கி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் அந்த பேசுகிற உரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னது இது ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம் தம்பி. நான் இதை வந்து எங்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிறதுலே வந்து தமிழ்நாட்டில் மிக பிரதான கட்சி. இது இன்றைக்கி 1.49 கோடி ஓட்டு வாங்குறோம். 2021 தேர்தல் வந்து 1.46 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்க நிலையில், அதே போன்று இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற நிலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையை பெற்று இன்றைக்கி எதிர்க்கட்சின்ற கடமையை இன்றைக்கி நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அதனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதே போல் நம்முடைய சட்டமன்ற தேர்தல் 2026 வரும்போது, அதுக்கு முன்னாடி ஆட்சி கலைதான் இல்லையான்னு தெரியல, இவங்க ராசியை பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் ஆகிற வரலாறு தான் உண்டு இவங்களுக்கு. 89, 90, 91 போயிட்டாங்க. அந்த போகிறப்போக்கோ அந்த வேகத்தில் தான் போகிறாங்க இவங்க. அதனால் நான் சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி சொல்கிறேன், 2026 தான் எலெக்ஷன் அரசியலமைப்பு சட்டப்படி. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த 2026 வரும்போது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி அமையும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
தனித்தன்மையோடு தனித்தன்மையோடு ஆட்சி அமைக்கும். இதான் நான் இருங்க அது பதிலுக்கு வரேங்க. இதான் நான் சொல்ல முடியும். அதனால இது இந்த ராகுல் காந்தி ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசுனது விஷயம் பிஜேபி பத்தி. எனவே இந்த ரியாக்ஷன் வந்து பிஜேபி கிட்ட கேட்கணும், எங்கிட்ட கேட்க கூடாது. ஓகே, ராகுல் காந்தி சார், ராகுல் காந்தி ஒரு தமிழர்னு சொல்லி இருக்காரு, அத எப்படி பாக்குறீங்க? அதாவது தொடர்ந்து தமிழ்நாடு பத்தி அதிகமா பேசுறீங்களே அப்படின்ற கேள்வி எழுப்பும்போது, நான் வந்து ஒரு தமிழர் அது சொல்றதுக்கே அவருக்கு முகாந்திரம் இல்ல. அவரு ஒட்டு மொத்தமா வந்து திமுக சேர்ந்து ஒரு தமிழினத்தையே க்ளோஸ் பண்ணுவாங்க, வரலாறே மன்னிக்காது. இது 1.5 லட்சம் தமிழர்களுடைய ஆன்மா வந்து மன்னிக்கவே மன்னிக்காது. தமிழனா தமிழினத்தையே கொண்டுட்டு இன்னைக்கு வந்து தமிழன் தமிழன் பேசினா தமிழன் நம்பவே மாட்டான்.